போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் நாளை வழக்கம் போல பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் அனைவரும் நாளை பணியில் ஈடுபட உள்ளனர் எனவும், பொங்கல் பண்டிகைக்காக தமிழகம் முழுவதும் சுமார் 19,000 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் சென்னையிலிருந்து இந்த 3 நாட்களிலும் 11,006 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பிற ஊர்களிலிருந்து 8,478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 19,484 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. நிதிநிலை சீரான பிறகு அவை செய்யப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறோம். எனவே செய்யவே முடியாது என்று சொன்னவர்கள் நிதிநிலை சரியான பிறகு செய்வோம் என்று சொல்கின்ற எங்களை எதிர்த்து இந்த பேருந்து நிறுத்தத்தை வேலை நிறுத்தம் அறிவிப்பது என்பது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது என்பது தான் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. தேர்தல் வருகின்ற நேரத்தில் இதை செய்தால் மக்களுக்கு அரசு மீது கோபம் வரும் என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் இதையெல்லாம் அறிவார்கள். அவர்களுக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் மீது தான் பொதுமக்களுக்கு கோபம் வரும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து அவர்களுக்கு 2 விஷயத்தை அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அது அவங்களுக்கும் தெரியும். அவர்கள் இது குறித்து ஒரு முடிவு எடுத்து சொன்ன பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை. இந்நிலையில் அதிமுகவின் அரசியல் சூழ்ச்சியை முறியடிக்க தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் பேருந்துகளை வழக்கம் போல இயக்க வேண்டும் என பேரவையின் பொதுச் செயலாளர் மு சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், அதிமுக ஆட்சியாளர்களால் வழங்கப்படாத அகவிலைப்படி உயர்வு நிலுவை, ஓய்வு பெற்றோர் அகவிலைப்படி உயர்வு, மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக தொழிற்சங்க நடவடிக்கைகளை முறியடிக்க தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினைச் சேர்ந்தோர் வழக்கம் போல பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.